5th chapter coordinate geometry exercise 5.2 la 6th question paakalam. Verify that the following points taken in order form the vertices of your rhombus. First question, a 3, -2, b 7, -6, c -1, -2, d -5, -6. ipo koduthirukra points ஒரு ரோம்பஸ ஃபார்ம் பண்ணுமா, ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சரியா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோம்பஸ்னா என்ன, எப்படி இருக்கும் ரோம்பஸ், ஃபோர் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஏபி பிசி சிடி டிஏ கண்டுபிடிக்கணும். அது ஃபோருமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ ரோம்பஸ்னு எழுதணும். சரியா, ஃபர்ஸ்ட் நாம ஏபி பார்க்கலாம். ஏ 3, -2, பி 7, -6. இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இதில் தான் நாம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன்றத x1 y1 எழுதிக்கணும், பி x2 y2 எழுதிக்கணும். சரியா, ரூட் ஆஃப் x2 7 - x1 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 6 - y1 - 2 த ஹோல் ஸ்கொயர் போடணும். சரியா, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 - 3 எவ்வளோ, 4 ஸ்கொயர் பிளஸ் 6. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும், பிளஸ் ஆயிடும், பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் என்ன வரும், 4 × 4 = 16 வரும், பிளஸ் 6 + 2 = 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 + 8 = 8 ஆர் என்ன வரும், 64 வரும். சரியா, இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். ரூட் ஆஃப் 16 + 64 = 80 வரும், √80 வரும். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எல்சிஎம்ல போடுவீங்களா அதை வச்சும் போடலாம். 80-ய இதை 2 டிவைட் பண்ணலாம், 42 = 80 வரும். திருப்பியும் 2 பண்ணால் 22 = 40, திருப்பி 2 பண்ணால் 10 2 = 20, திருப்பியும் 2 டிவைட் பண்ணுறோம், 5 2 = 10 வரும். இப்போ ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறோம், அப்போ இந்த 2 இந்த ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக ஒரு 2 போடுறோம் இன்ட்டு, இந்த 2 2 பதிலாக ஒரு 2 போடுறோம் இன்ட்டு 5 போடுறோம். 2 2 5 வந்து ரூட்டுக்குள்ளே போகணும். சரியா, 2 2 = 4 வரும், 4 √5 வரும். இதுதான் ஏபியோட ஆன்சர், 4 √5. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும். பி என்னது, 7, 6, சி -1, 2. இது வந்து x1 y1, இது x2 y2. BC ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும், ரூட் ஆஃப் x2ன்றது -1 -x1 7 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 2 - y1 6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1 - -7 என்ன வரும், -8 -8 ஸ்கொயர் பிளஸ் 2 - 6 என்ன வரும், சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும், அப்போ என்ன வரும், -4 ஹோல் ஸ்கொயர்னு போடணும். சரியா, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -8 ஸ்கொயர் என்ன வரும், -8 × -8, -× - பிளஸ் ஆகிடும், 8 8 = 64 பிளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் -× - பிளஸ் ஆகிடும், 4 4 = 16 வரும். ரூட் ஆஃப் 64 + 16 என்ன வரும், 80 வரும். போன நம்ம ஏபி கண்டுபிடிச்ச அதே ஆன்சர் தான் வரும், 80-ய நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டால் என்ன வரும், 4 √5 வரும். சரியா, இது வந்து பிசி வரும். எல்சிஎம்ல போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்க ரெண்டு ரெண்டா இருக்கிறத ஒன்று போட்டு போடுறோம். இது புரிஞ்சதில்ல உங்களுக்கு. நெக்ஸ்ட் சிடி கண்டுபிடிக்கணும். சியை நாம x1 y1 எழுதிக்கணும், டிஏ x2 y2 எழுதிக்கணும். சரியா, இப்போ சிடி எழுதணும், ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 என்னது -5 -x1 - 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - 6 - y1
टू द होल स्क्वायर नहीं आएगा इक्वल टू रूट ऑफ माइनस फाइव अपडे आएगी क्यों इन दत्तल माइनस इनटू माइनस मल्टीप्लाई पढ़ना अबे ना वरुँ माइनस इनटू माइनस प्लस वरुँ माँ प्लस वन द होल स्क्वायर प्लस माइनस सिक्स माइनस टू इन्हें वरुँ ऐड पनी माइनस साइन पढ़ना अबे ना वरुँ माइनस एट स्क्वायर नो चलिया इक्वल टू रूट ऑफ माइनस फाइव प्लस वन इन्हें वरुँ सब्ट्रैक्ट पनी बिग नंबर साइन पढ़ना सब्ट्रैक्ट पन्ना फोर वरुँ बिग नंबर साइन है माइनस माइनस फोर स्क्वायर प्लस इन दत्तल माइनस एट स्क्वायर ना माइनस एट इंटू माइनस एट वो माइनस इंटू माइनस प्लस ईक्वल टू रूट ऑफ माइनस फोर स्क्वायर माइनस इंटू माइनस प्लस फोर फोर सिक्सटीन वो सिक्सटीन प्लस सिक्सटी फोर ईक्वल टू रूट ऑफ सिक्सटीन प्लस सिक्सटी फोर इन वो रूट एटी वो नाम रूट एट के वैल्यू कैंडपिटोम कैंडपिटो फोर रूट फाइव कैंडपिटो इत वो सीडियो आंसर नेक्स्ट कैपिटो डीए कैपिटो डी एना कुर्तर कांगा माइनस फाइव कमा माइनस सिक्स ए एना कुर्तर कांगा थ्री कमा माइनस टू डी ए नामा एक्स वन वाई वन एड़त कनो ए वाई एक्स टू वाई टू एड़त कनो डी ए कंडपुड़ी के पोरों डी ए इक्वल टू रूट ऑफ एक्स टू माइनस एक्स वन द होल स्क्वायर प्लस वाई टू माइनस वाई वन द होल स्क्वायर इक्वल टू रूट ऑफ एक्स टू एना था थ्री माइनस एक्स वन माइनस फाइव होल स्क्वायर प्लस वाई टू माइनस टू माइनस वाई वन माइनस सिक्स द होल स्क्वायर इक्वल टू रूट ऑफ थ्री अब माइनस इंटू माइनस प्लस प्लस फाइव द होल स्क्वायर प्लस माइनस टू अब माइनस इंटू माइनस प्लस प्लस सिक्स द होल स्क्वायर इक्वल टू रूट ऑफ थ्री प्लस फाइव वो एट स्क्वायर प्लस माइनस टू प्लस सिक्स सब्ट्रैक्ट पनी बिग नंबर साइन पड़ना सब्ट्रैक्ट पन्ना फोर वो बिग नंबर साइन प्लस लिया फोर स्क्वायर सरिया इक्वल टू रूट ऑफ एट एट सा सिक्सटी फोर वो फोर स्क्वायर को फोर फोर सा सिक्सटीन सिक्सटी फोर सिक्सटीन आड पड़ने वो रूट एटी वो ईक्वल टू इोड वैल्यू नाम कैपिटो फोर रूट फाइव इतना इोड आंसर डीए आंसर इो नमेंवल एबिईक्वल टू बीसीक्वल टू सीडीक्वल टू डीएक्वल टू फोर रूट फैमारी एल सरिया लास्ट आंसर एलो द गिवन पॉइंट्स फॉर्म ए रोम्बस अब सम पुरिंजुदा स्टूडेंट्स सेकंड सम ए 1,1 बी 2,1 सी 2,2 डी 1,2 அப்படினு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நாம ab கண்டுபிடிக்கணும் a 1,1 b 2,1 இத வந்து x1 y1 எழுதிக்கணும் இத வந்து x2 y2 னு எழுதிக்கணும் ab ஃபார்முலா என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of x2 n 2 minus x1 1 the whole square plus y2 1 minus y1 1 the whole square equal to root of 2 minus 1 n varum 1 varum 1 square plus 1 minus 1 0 seriya appo anga 0 square nu ponom equal to root of 1 स्क्वायर என்ன வரும் 1 வரும் இது போட தேவையில்ல ப்ளஸ் 0 தான் வரும் சரியா அப்போ 1 க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் 1 வரும் இதுதான் எதோட ஆன்சர் ab ஓட ஆன்சர் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் bc கண்டுபிடிக்கணும் b 2,1 c 2,2 இத வந்து x1 y1 எடுத்துக்கணும் இத வந்து நாம x2 y2 னு எடுத்துக்கணும் சரியா bc equal to root of फॉर्मूला है ना x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square इप्पो इन द फॉर्मूला ला सब्स्टिट्यूट पन equal to root of x2 2 minus x1 2 the whole square plus y2 2 minus y1 another 1 the whole square equal to root of 2 minus 2 என்ன வரும் 0 வரும் 0 square plus 2 minus 1 1 square ने எழுதிக்கணும் சரியா
equal to root of இங்கே அதே மாதிரி தான் 0 ஸ்கொயர் 0 வரும் அதனால அதை எழுத வேண்டாம் இல்லனா ஒரு ஸ்டெப் எழுதினாலும் ஓகே தான் 0 plus 1 ஸ்கொயர் என்ன வரும் 1 வரும் equal to root of 0 plus 1 1 வரும் 1 க்கு ரூட் எடுத்தா 1 இத வந்து நாம BC equal to 1 னு எழுதிக்கணும் இப்ப BC யோட ஆன்சர் என்ன வந்தது 1 வந்தது நெக்ஸ்ட் CD கண்டுபிடிக்கணும் C 2, 2 D 1, 2 சிய நாம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதிக்கணும் டிஏ எக்ஸ் டூ ஒய் டூன்னு எழுதிக்கணும் சிடி ஃபார்ம்லா என்ன சிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதும் சரியா ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும் எக்ஸ் டூ என்னது ஒன்னு மைனஸ் எக்ஸ் டூ சாரி எக்ஸ் டூ ஒன்னு மைனஸ் எக்ஸ் ஒன்றது டூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ டூ மைனஸ் ஒய் ஒன் டூ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் டூ என்ன வரும் சப்ராக்ட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ மைனஸ் டூ ஜீரோ வரும் ஜீரோ ஸ்கொயர்னு வரும் சரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஸ்கொயர் என்ன வரும் ஒன் வரும் இந்த ஜீரோ போட வேண்டாம் ஈக்குவல் டு ஒன்னுக்கு ரூட் எடுத்தால் ஒன் வரும் இதுவும் அதே தான் ஆன்சர் வந்தது சிடியோட ஆன்சரும் ஒன்னு தான் வந்தது சரியா நெக்ஸ்ட் நாம டிஏ கண்டுபிடிக்கணும் டி ஒன் கமா டூ கொடுத்துருக்காங்களே இதை வந்து நாம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கணும் ஏவை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எழுதிக்கணும் டிஏ ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ என்னது ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ ஒன் மைனஸ் ஒய் ஒன் டூ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் என்ன வரும் ஜீரோ ஜீரோ ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே ஜீரோ ஆகிடும் இது வந்து மைனஸ் ஒன் ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஒன் ஸ்கொயர் ஒன் வரும் அப்போது ஒன்னுக்கு ரூட் எடுத்தா ஒன் தான் வரும் டிஏவும் சேமா தான் வந்தது அதே சேம் ஆன்சர் ஒன்னு வந்திருக்கு அப்ப லாஸ்ட்ல என்னன்னு எழுதணும் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ ஈக்குவல் டு ஒன்னு எழுதணும் ஆன்சர்ல எப்படி எடுத்து எழுதணும் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ ரோம்பஸ்ன்னு எடுத்து எழுதணும் இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்